ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சர்வை சேனல் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோனா அமேசான் ஃபேன்ஜைஸ் கொரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி அமேசான் கொரியர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்திங்கனா ஆல்ரெடி வந்து ஷாப் வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த அமேசான் கொரியர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி ஒருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் நிறுவனம் வந்து டேரெக்டாகவே எல்லா பார்சலையுமே வந்து அந்த ஷாப்க்கே டேரெக்டாக அனுப்பி வச்சிருவாங்க ஸோ அந்த ஓனர் வந்து அந்த பார்சல் எல்லாத்தையுமே அந்த கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணிடணும் இது வந்து ஒரு ஸ்மால் கொரியர் பிஸ்னஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லார்ஜ் கொரியர் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் அமேசான் இந்த லாஜிஸ்டிக் அமேசான் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேரெக்டாகவே போய்ட்டு அமேசான் ரீஜனல் ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் ஏரியாவுக்கான எல்லா பார்சலுமே வந்து ஒரு வெஹிக்கல் மூலமாக நீங்கள் வந்து ஏற்றிட்டு வந்துடணும் ஏற்றிட்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்து டெலிவரி பண்ணணும் எப்படி டெலிவரி பண்ணுறதுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அமேசானே வந்து ரூட் மேப் பண்ணி கொடுத்துருவாங்க பின்கோடு வைஸாக ஸோ நீங்கள் அப்படியே டெலிவரி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கணும் ஆஃபீஸ் ரூம் வந்து பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லை சின்னதாக ஒரு ரூம் இருந்தால் போதும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரக் வேன் பைக் இந்த வெஹிக்கிள் மூலமாக வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த வண்டி எல்லாமே ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே வாங்கின வண்டியாக இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக்கு வேன் வந்து ஃபோர் பாயிண்ட் சாரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன் கெப்பாசிட்டி வந்து வெயிட் தாங்கக்கூடியதாக இருக்கணும் அந்த வண்டி இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் பே பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்லை உங்களுக்கு தேவையான ரெக்குயர்சம் ரெக்யர்மெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டா போதும் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு தேவையான டிரைவர்ஸ் வந்து நீங்களே தான் சூஸ் பண்ணிக்கணும் அமேசான் இருந்து வந்து எந்த டிரைவர்ஸுமே செலக்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க நீங்களே தான் எல்லாத்தையுமே சேட் பண்ணி வச்சுக்கணும் இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் டாட் அமேசான் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செட் பண்ணிங்க இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஏரியா கேட்கும் நீங்கள் எந்த ஏரியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவை வந்து செட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி கடைசியாக ஃபைனலாக சப்மிட் பண்ணி முடிச்சிட்டோனே வித்தின் ஃபைவ் டு செவன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து மெயிலேயோ இல்லை கால் மூலிமாவோ அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்ளை பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து மெயிலே வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க ஓகே இப்போ வந்து அமேசான் வந்து உங்கள் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுவாங்க அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ட்ரைனிங் இருக்கும் அந்த ட்ரைனிங் ஆஸ் ஏ ஓனராக வந்து நீங்களே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுடைய எம்ப்ளாயிஸ் யாரும் வரணும்னு அவசியமே இல்லை ட்ரைனிங் முடிச்சிட்டோன்னே ஃபைனலாக நீங்கள் இந்த கொரியர் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்குன்னு பிளாக் போர்ட்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஓம் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த அமேசான் கொரியர் ஃப்ரான்சைஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அது எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து லாஜிஸ்டிக் அமேசான் டாட் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட்லேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே இதுலேயே கொடுத்துருக்கோங்க பிக்கப்பு ட்ரைவர் டெலிவர் இதுதான் இதோடைய ப்ரொசீஜரு எல்லாமே பார்த்துக்கோங்க இப்போ வந்து அப்ளைன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி அமேசானில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்க முடியாது நீங்கள் வந்து புதுசாக வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஆகணும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் ட்ரைவர்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் கட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய வேனில் வந்து இவ்வளோ டன்னு நீங்கள் எதிரி போகிற மாதிரி வேன்ஸ் எல்லாமே தான் இதில் ரெக்குவயர்மெண்ட்ஸு இப்போ வந்து நான் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து உங்களுடைய மெயில் ஐடி ரெஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு வந்து திரும்பவும் அதையும் என்ட்ரு பண்ணுங்கள் சேம் பாஸ்வேர்டு அப்படியே என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பாயிண்ட் உடனே க்ரியேட்டிவ் வர அமேசான் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை அப்படியே இதில் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க இல்லைனா டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து என்னோடய மெயிலுக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு அதை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணியாச்சு கிரியேட் ஒரு அமேஸான் அக்கௌண்ட் கொடுக்குறேன் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்ருக்கும் நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து கொரியர் செட் பண்ண போகிறீங்களோ அதோடய லொக்கேஷன் வந்து டைப் பண்ணிக்கோங்க நான் வந்து த்ரோ டைப் பண்ணுறேன் ஓகே டைப் பண்ணியாச்சு இதில் வந்து ட்ரேட் நேம் இருக்கு பாருங்கள் ட்ரேட் நேம் ட்ரேட் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ட்ரேட் நேம்னால் வந்து உங்களுடைய கம்பெனி நேமாக தான் இருக்கும் அதே தான் ட்ரேட் நேம் ஸோ அந்த கம்பெனி நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு மக்கள் சேவை டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு உங்கள் கம்பெனியோட அட்ரெஸ் என்னவோ ஃபுல் அட்ரஸ் வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க அட்ரஸ் எல்லாமே ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சுட்டோடனே நேம் உங்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நேம் தென் வந்து ஷோர் நேம் இருக்குது எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க சார் நேம் என்ட்ரு பண்ணிவிடுங்க கம்பெனியோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள் திரும்பவும் ரெஜிஸ்டர் கம்பெனி நேம் கொடுத்தாச்சு ஏன்னா வெப்சைட் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இல்லை ஆப்ஷனில் விட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து உங்கள் சிட்டி இல்லைனா டவுன் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க என்டர் பண்ணிவிட்டு கண்ட்ரி நேம் எதுவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பின்கோட் எந்த பின்கோடோ அதை டைப் பண்ணிக்கோங்க இப்போது வந்து மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க இதில் கரண்டில் இருக்க மொபைல் நம்பராக கொடுத்துக்கோங்க கம்பெனி எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கேட்குது அதை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து டெய்லி உங்களுக்கு எத்தனை வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துருங்க டிரைவர் டைப் எப்படி வைக்கனு கேட்குது கான்ட்ராக்டாக எம்ப்ளாயாக அதை கொடுத்துருங்க இப்போ வந்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துருவோடனே இப்போ உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் போயிருக்கும் அந்த லிங்க்கை ஓபன் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னோடய மெயில் ஓபன் பண்ணிவிட்டேன் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு உடனே இது வேறு பேஜுக்கு போயிட்டு இப்போ வெரிஃபை ஆகிடும் ஓகே வெரிஃபை ஆகிடுச்சு இப்போ இதிலையும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க படித்து பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து நான் அக்னாலஜ் அதை கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிட்டு உடனே என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே திரும்ப அதில் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தாச்சு இப்போ வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவை வந்து நீங்கள் சர்வீஸ் ஏரியா வந்து சூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து பிகின் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோடனே உங்களுடைய ரீசன் என்னவோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க நான் வந்து திருவண்ணாமலைன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போது ரெண்டு மூணு ஏரியாவுக்கும் வந்து நீங்கள் அமேசான் கொரியர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி திரும்பவும் நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கலாம் வெள்ளூர் சென்னை அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பேக் போய்க்கிறேன் பேக் போய்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேட் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து எவ்வளோ ரேட் கேட்குறீங்க அந்த மாதிரி செட்டப்பில் போயிட்டு ரேட் பிட்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டோன்னே இப்போ வந்து பிகின் கொடுத்துக்கோங்க பிகின் கொடுத்துட்டோன்னே இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ரூட் பேஸ்டு சர்வீசஸ்ன்னு இருக்குது செகண்ட் ஒன் வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் சர்வீஸ் ரூட் பேஸ் சர்வீஸ்னால் நீங்கள் வந்து எல்லா ரூட்டுமே ரூட் பேஸ்னால் இப்படி சொல்லிட்டா ஒரு டவுன் பஸ்ன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு ஸ்டாப்பிங் நின்று போவோம் அந்த மாதிரி பாயிண்ட்டு பாயிண்ட்னா டேரெக்டாக ஒரே இடத்துலேருந்து டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு அந்த பார்சல் வந்து ஒரு இடத்துல போய் கொடுத்துட்டு வந்தலாம் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் வெஹிக்கிள் இருக்குது இதில் போய்ட்டு உங்கள் டிஸ்கிரிப்ஷன் அட்ரெஸ்ஸு அளவுக்கு நீங்கள் ஆவரேஜ் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் எல்லாமே பார்த்துக்கங்க இப்போ வந்து நான் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் டூ வந்து என்னோடய நார்மல் அமௌண்ட் கிடையாது இது வந்து டாலரில் நீங்கள் கொடுக்கணும் டூ ஹண்ட்ரட் இது திரும்பவும் இது வந்து செகண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் வெஹிக்கிள் வந்துடுச்சு இதோட டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்துக்கோங்க இதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதோட ரேட் வந்து எல்லாமே உங்களுடைய பெட்ரோல் சார்ஜு உங்களுடைய இன்சூரன்ஸு உங்களுடைய மேனேஜருக்கு எல்லாமே சேர்த்து தான் இந்த நீங்கள் பிட் பண்ணுற அமௌண்ட் ஒன் ஃபிஃப்டி டாலர் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பைக்கு பைக்கில் எவ்வளோ பண்ணணும்னா டூ ஃபிஃப்டி கொடுத்துருன் சாரி பல்க் ஆர்டர் ரொம்ப ஹெவியாக பெரிய ட்ரக்கில் ஏற்றிட்டு போகிறதுக்கு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் சர்வீஸ் வந்துடுச்சு பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸில் வந்து வெஹிக்கல் நார்மல் வெஹிக்கல் இதோட டெஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துக்கோங்க அமேசானுடைய அட்ரஸ் எங்கே இருக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து இந்த கொரியர்ஸை வேனில் ஏற்றிட்டு வரணும் ஷிஃப்ட் அவர் கொடுத்துருங்க நைன் ஹவர்ஸ் ஷிஃப்ட் அப்படி கொடுத்துருக்காங்க இது ஒரு வந்து கார்கோ வேன் இருந்தால் போதும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபுட் இருக்குது இது ஒரு ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸும் நைன் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மோட்டார் சைக்கிள் நீங்கள் வந்து பைக்கில் போய்ட்டு கூட அந்த கொரியர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இது ஒரு அவர் ஷிஃப்ட்டுமே இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து அமேசான் ரீஜனல் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அந்த கொரியர்ஸை வந்து வாங்கிட்டு வந்தது தான் நீங்கள் வந்து அப்புறம் ப்ராடக்ட் அந்த கொரியரில் நீங்கள் சே இது பண்ணி ஆகணும் கொடுத்தாகணும் இப்போ வந்து பைக் சைக்கிள் கொடுத்துறாங்க சைக்கிளில் போகிறது தான் சான்ஸ் இல்லை ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து பிட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து டன் கொடுத்துட்றேன் டன் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சப்மிட் ரேட்ஸ் கொடுக்குறேன் கொடுத்த நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்த ரேட்லாம் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக கொடுத்துருங்களா அதிகமாக கொடுத்துடலாம் செக் பண்ணிவிட்டுங்க ஃபைனலாக வந்து சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே சப்மிட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்போ செட்டாவில் போய்ட்டு அசோசியேட்னு கொடுக்குறேன் அசோசியேட் ஆப்ஷன் ஒர்க் ஆகலை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணாதான் அசோசியேட் ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் வந்து மேனேஜர் மேனேஜர் ஆப்ஷனை கொடுத்துருவேன் இந்த மேனேஜர் ஆப்ஷனை போயிட்டு நீங்கள் யாராச்சும் மேனேஜரை ஆட் பண்ணணும் இல்லைனா ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் ஆட் பண்ணணும் இல்லை அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணணும் சூப்பர்வைசருக்கு ஆட் பண்ணணும் இதிலே நீங்கள் வந்து அவங்கள ஆட் பண்ணிக்கலாம் அவங்களோட மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க திரும்ப வந்து ஹரிட்டை மெயில் ஐடி வந்து கொடுங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அவங்களோடய ரோல் கேட்குது அக்கௌண்ட்டாக ஃபினான்ஸாக சூப்பரைஸுன்னு கேட்குது நான் வந்து ஃபினான்ஸ் மேனேஜர் கொடுத்துட்றேன் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபினான்ஸ் மட்டும் கைட் பண்ணுறது இப்போ வந்து சேர்ந்து இன்விடேஷன் கொடுத்துருவேன் அவங்க வந்து அந்த இன்விடேஷன் ஓப்பன் பண்ணி இன்வைட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்சூரன்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இந்த அமேசான்லேருந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும் அது எல்லாமே அவங்களே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க அந்த எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணணும் எந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணணும் இன்சூரன்ஸ் கட்டி முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக அப்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜையும் முடிஞ்சிடும் இப்போ வந்து பேமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இதில் போயிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பார்சல் சேல் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பார்சல் வந்து கொடுத்துருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே எதிரே வந்துடும் எவ்வளோ நீங்கள் வந்து ஆன் பண்ணியிருக்கீங்க உங்களோட பேமெண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சா எல்லாமே நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லேயே பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஹோமுக்கு போகிறேன் ஹோமுக்கு ஹோம் இப்போ வந்து இன்சூரன்ஸ் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது இது வந்து உங்களுக்கு அமேசான் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா மட்டும் நீங்கள் அந்த இன்சூரன்ஸை வந்து கட்டி நீங்கள் வந்து இதில் அப்ரூவ் வாங்கிக்கலாம் திரும்பவும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்